பொறுமையா 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 அங்க போற அங்க போற குளிக்கடாங்க போறோம் ரெடியா ப்ரோ ஜெய் சன்செட் பாத்தீங்கன்னா வந்து சன்செட் இறங்குதுங்க இங்க அப்படியே நம்ம மூணு டென்ட் இருக்கு கைஸ் நம்ம மகாராஷ்டிரா ரைட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து டே 10ங்க இப்போ எங்க இருக்கோன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் வெங்கூர்லாங்கிற ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மும்பை கிளம்பிட்டோங்க. மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் பக்கம் வருது. இன்னைக்கு ரீச் ஆகுமா என்னங்கிறது தெரியல. நேற்று ஒரு நாள் இங்கே தாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்கள் ஹிந்தி தான் பேசுகிறாங்க, பட் ஆனால் எங்களை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே பார்த்துக்கிட்டாங்க. ப்ரோ ஹாய் ஹாய் தமிழ் மக்கள் வணக்கம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்லாங்க, என்ன சாப்பிட போகிறோம் என்னங்கிறது காமிக்கிறேன். மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கிளம்பிட்டோம். ரியலி மிஸ் யூ. மிஸ் யூ பையா. இங்கே வந்து வடப்பான்னு ஒன்று ஃபேமஸு, அது எப்படி இருக்குங்கிறத நான் அங்கே போயிட்டு ப்ளாக் பண்ணுறேங்க. இது தாங்க வந்து வடப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. இது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பழகிட்டோம், வேறு வழி இல்லை. இதுதான் சாப்பிட்டாலும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஊரில் இட்லி அதெல்லாம் அங்கே சாப்பிட முடியாதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வடப்பா வந்து எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் முறையில் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒன்று வச்சுட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது என்னன்னே தெரியல, இந்த போண்டான்னு சொல்லுவாங்களாங்க, கிழங்கு போண்டா, அதுதான் சேம் தான். இது இப்படி வந்து ஃபுல்லாக வச்சிட்டோமா, இப்போ பர்கர் ஷேப்பில் மாறிடுச்சு. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் இப்படி தான் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக வந்து இது எப்படி சாப்பிட்ணுன்னே தெரியல, வேறு வழி இல்லை. அதனால தான் நாங்கள் எங்களுக்கு பேச முறைகளை நாங்கள் சாப்பிட்றோம். சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளாக் பண்ணுறேன். மும்பை இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வழியில் ஒரு அழகான ஒரு பிளேஸ் இருக்குது. நான் சொன்ன பிளேஸு பக்கத்தில் வந்துருச்சுங்க. வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, எப்போ ரொம்ப பயங்கரம் இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பொசு பொசுன்னு இருக்குங்க. இந்த பில் எல்லாமே வேற அளவு. கைஸ் நம்ம டென்வர் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியே உள்ளே விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்பாட்டில் நம்ம டென்வரில் போகிறோம்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி வீட்டிலலாம் யாராவது இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் இருந்திருக்கேங்க. இப்போவும் இதே மாதிரி வீடு தான், ஆனால் அது கூரை வீடு. நல்லாயிருக்கும், அந்த வாழ்க்கையே வேற. ஆனால் சூப்பராக இருக்குது பிளேஸ், சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இல்லை வாயில் ஒரு லெக் பீஸை வச்சு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. க்ளீனாக இருக்குது, சொல்லப்போனால் க்ளீன் அதிகமாகவே இருக்குது. அதுக்குன்னு இந்த சைடு இந்த சைடெலாம் குப்பை இருக்கிறதெலாம் பார்க்காதீங்க, ஓரளவு க்ளீனாக தாங்க இருக்குது. போன டைம் மும்பை போனப்போ மும்பையில் ஒரு இழப்பையும் சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக லடாக்குங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டேன். இந்த டைம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தாங்க வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, முந்திரி பழம்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில் முந்திரி, அந்த முந்திரி எல்லாமே இங்கே இருக்குங்க. எல்லா ஸ்பேனருமே இருக்குல்ல, கம்மி ரேட் வருமா அதிகமாக வருமா? ப்ரோ வந்து அங்கே ஸ்பேனர் வாங்கினாருங்க. மெக்கானிக் கடை வச்சுருக்கவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா அள்ளி போட்டு போயிடலாம். இதுதாங்க அந்த ஸ்பேனர். சே, நாங்களும் வந்து மேப்பு பார்க்காமலே வந்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் வந்துட்டோங்க. 100 கிலோமீட்டர் பக்கமாக இதில் ஓட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ரோடுக்கு மாறிடலாம். கைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோ வந்து என்ன சென்னையிலேருந்து ப்ரோ சென்னையிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நினச்சே பார்க்கல. நாங்கள் வந்து இங்கே டீ குடிக்கலாம்னு நிறுத்தினோம், அப்போ தாங்க மீட் பண்ணோம். சரிங்க, பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரைடில் பேசலாங்க. அழுத்து அழுத்து அவ்வளோதான். ஏதாச்சு அதான் அதான் ப்ரோ, இதை எடுத்து வச்சிடறியா? டைட்டு ஆக மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பீடு 70 ஓட்டுங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறத. இப்போ பயங்கரமாக உள்ளே போய் கிடக்குது. வீலில் இருக்கிற அந்த டயர் கியர் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருக்கானுங்க. எப்பா பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இன்னும் போயிடலாமா? போயிடலாம்ல. இதுதான் மகாராஷ்டிரா பஸ்ஸு பார்த்தீங்களா. நம்ம ஒரு பஸ்ஸை விட அது அந்நியத்துக்கு சோப்புடப்பா வட்டம் இருக்குது. நம்ம ஒரு பஸ்ஸும் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன், அது அதுக்கு மேலே சோப்புடப்பா. பயங்கர க்ரீனாக இருக்குங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வேற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு பிளான் போட்டிருக்கோம், அது என்னங்கிறது நான் சொல்கிறேங்க. இன்னும் அந்த பிளான் நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. தாத்தா நவறு நவறு நவறு, பிரேக் இல்லை நவறு நவறு. ஏன்னா நமக்கு தாங்க பிரச்சனையே பிரேக் தாங்க. பிரேக் ஷூ ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் டியோ வந்து அதிக தூரம் ட்ராவல் பண்ணவன் நான் தாங்க. அது ஓப்பனாகவே நான் சொல்லிவிடுவேன். 29,000 கிலோமீட்டரில் நான் வாங்கினேன். 1 இயரில் 30,000 கிலோமீட்டருங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பீச் வந்துட்டோம். அஜரா பீச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டோமா?
நடந்துருச்சு. ஓ மே ராத்கோ இதர் மே டென்ட் லகாய்க்கோ ராத்கோ சோயிகா. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். ஆ பெதர்வி. ஓகே. ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் பை சார். வைப் எப்படி பண்றோங்கறத மட்டும் பாருங்க. டென்ட் மட்டும் பக்காவா போட்டுட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். டென்வர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்வென்ச்சர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அஜித் ப்ரோ ஏதோ வித்த காமிக்கிறீங்க. ஆ ப்ரோ. பொறுமையா பொறுமையா பொறுமையா. அங்க போற அங்க போற. சாஜிடார் சாஜிடார். ஐயோ ஐயோ. கை சன்செட் பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் இறங்குதுங்க. இங்கே அப்படியே நம்ம மூணு டென்ட் இருக்குது. நம்ம வண்டி மொத்தம் நாலு பைக் நிற்கிதுங்க. பயங்கரமாக இருக்குல்ல. அப்படியே டென்ட்டு போட்டு நைட்டு பயங்கர வைப் இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி நிற்கிறாங்கன்னு. நானும் அப்படி தான் நின்றுருக்கேன். இது என்ன பிளான் என்னங்கிறது தெரியுங்க. வந்து சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் என்னங்கிறது தெரியல. என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. பாவம் இவர் தான் வந்து குளிக்கல. ஏன் ப்ரோ குளிக்கல? சரிங்க, சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சமைக்கிறதுக்கு மீன் வாங்க கிளம்பிட்டோங்க. மீன் வாங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடல்ல இருந்து பிடிச்ச நிறைய மீன் வந்து வச்சிருந்தாங்க. நமக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேக்கு வாங்கிட்டு நம்ம யோகேஷ் ப்ரோக்கு வந்து பர்த்டே அவருக்கு சர்ப்ரைஸா இந்த கேக்கை கொடுத்து பீச்சிலேயே வந்து நம்ம கேக் வெட்டி கொண்டாடிட்டோங்க. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா பாட்டு போட்டு வைப் பண்ணி நைட்டு இங்கே தூங்கிட்டோங்க. தி நெக்ஸ்ட் டே கைஸ் குட் மார்னிங். பாத்தீங்களா பீச் வியூ எப்படி இருக்குன்னு. அந்த சைடு பாருங்க போட்டு வருது தெரியுதா. வெயிட் பண்ணுங்க இப்போதான் எழுந்தோம். அப்படியே பாருங்க நம்ம டென்வர் அந்த சைடு நிற்கிறான். ப்ரோட பைக்லாம் எல்லா பைக்கும் இங்கே தாங்க நிற்கிது. நம்ம டென்ட்டை பாருங்க. நம்ம ஆனால் வெளில தான் நைட்டு ஃபுல்லாக படுத்துருந்தோம். பயங்கரமாக இருக்குல்ல. வாய்ஸே மாறிடுச்சுங்க நைட்டு வெளில படுத்திருந்ததுனால. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய போட்டை வந்து தள்ளுறதுக்கு கூப்பிட்டாங்க. நம்மள போட்டை தள்ளும் போது பாத்தீங்கன்னா சரியான ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு ஒரு செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோஸ் அவ்வளோதான். இதே மாதிரி டிராவல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ டு ஆல்.